Hello friends, welcome back to our channel Banana Leaf. இன்றைக்கி நம்ம ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோவாக்காய் கிரேவி. நம்ம சேனலில் முதல்லையே தேங்காய் அப்புறம் நிலக்கடலை எள்ளெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கிரேவி செஞ்சுருப்போம். இது இன்றைக்கி வேறு மெத்தடில் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த கிரேவி வந்து உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி அப்புறம் ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 1/4 கிலோ அளவு கோவக்காயை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நாளாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக நான் அரிஞ்சிடாமல் நம்ம கத்திரிக்காயெல்லாம் குழம்பு வைக்கிறக்க கட் பண்ணுவோம் இல்லை, அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ ஆயில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கம்மியான எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வணக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். நம்ம கோவாக்காய் வந்து ஒரு 70% வெந்ததுன்னா போதும், மீதி வந்து நம்ம கிரேவியில் இது வேகணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு நான் இங்கே 4 வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். 4 வெங்காயங்கிறது எனக்கு ஒரே அளவு தக்காளி, அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பூண்டும் அதே அளவு இஞ்சி, எல்லாத்தையும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நான் இங்கே ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த எண்ணெய் கூட அந்த பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துருங்க. ஆயில் வந்து இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் குக் ஆகிறப்போ நம்மளுக்கு கரெக்டாக போயிடும். இது நல்லா வணங்குறதுக்குள்ளே நம்ம இங்கே பவுடர் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்காக நான் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா 2 டீஸ்பூன் அளவு முந்திரி, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவு எள், சின்ன பீஸ் பட்டை, 1 டீஸ்பூன் அளவு கசகசா. இதே அளவுகளில் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுடராக இதை நம்ம அரைக்கணும். நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரே டைமில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. கசகசா வேணால் நீங்கள் வேணால் கடைசியாக சேர்த்துக்கோங்க, அது சீக்கிரம் ஏன்னா கருகின மாதிரி ஆகிடும். இப்போது நான் அது நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுடராக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்மளோட அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டும் நல்லா இங்கே எண்ணெயில் வணங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ண அந்த மசாலா பவுடரை சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த கிரேவி வந்து நல்லா தேங்காய் பால்லாம் ஊற்றி நம்ம செய்கிறனால ரொம்ப ஒரு ரிச்சான ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் நம்ம முந்திரியும் சேர்த்து இது கூட அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா அந்த வால்யூம் ரெடியூஸ் ஆகி நல்லா இந்த அளவுக்கு வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் வணக்கின கோவக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. பொறுமையாக செஞ்சுக்கோங்க, இல்லைனா அந்த கோவக்காய் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி ஆகிடும். சேர்த்துட்டு இதில் நான் 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா இதெல்லாம் பைண்ட் ஆகிறதுக்காக இந்த ஒரு ப்ரொசீஜர் ஒரு 2 நிமிஷம் போகட்டும். 2 நிமிஷம் நல்லா எல்லாம் கலந்ததுக்கப்புறமா நான் திக்கான தேங்காய் பால் 1/2 கப் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியமில் இது நல்லா கொதிச்சு வந்ததுன்னா போதுமானதாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேவி சூப்பராக இங்கே ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு மணம் வருது இப்போது. நல்லா உங்களுக்கு எண்ணெயும் மேலே எப்படி பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கவே நல்லா யம்மியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான கோவக்காய் கிரேவி இங்கே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு புது ரெசிபியோடு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த கிரேவி வந்து ராகி தோசைக்கும் நம்மளோட நார்மல் வெள்ளை தோசைக்கும் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லா இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.